الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال أيضا قد أفلح المؤمنون الله تعالى மனிதனுடைய வாழ்க்கையில நான்கு கட்டங்களை வைத்திருக்கிறான் அதில் ஒன்று தாயிட வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம், அடுத்ததாக உலகத்துடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டம், அடுத்த கபருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு கட்டம், அதுக்கப்புறம் ஆகிரத்துடைய கட்டம். இந்த சில கட்டங்கள் அல்லாஹுத்தெல்லாம் நிர்பந்தமாக மனிதனை ஆக்கியிருக்கின்றான். அதில் மனிதனுக்கு எந்த சுய விருப்பம் கிடையாது. இன்னும் சில கட்டங்களை மனிதனுக்கெல்லாம் விருப்பத்தை வச்சிருக்கிறான், சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறான். இன்னும் சில கட்டங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் படிதான் நடக்கும், அதுவும் நிர்பந்தத்துக்குட்டு ஒரு கட்டம் உண்டு. அகனி முக்கிய சகோதரப் பெரியார்களே, தாயிட வயிறு இருக்கிறதே இது நிர்பந்தமான ஒரு கட்டம். மனிதனுடைய சுய விருப்பத்துக்கு அங்கே இடமே கிடையாது, அவனுடைய விருப்பத்துக்கு ஒரு இடம் உண்டு இல்லை. அங்கே உறுப்புகள் தயாராகக்கூடிய இடம். உலகத்துக்கு வந்து மனிதன் செயல்படக்கூடிய செயல்கள் பல செய்ய வேண்டியிருக்கும். அந்த செயல்களுக்கு தேவையான காரண காரியங்கள் தயாராகக்கூடிய இடம்தான் கபர், தாயிட வயிறு. அப்ப காரண காரியங்கள் உலகத்துல மனிதன் வந்து பார்க்கணும், கேட்கணும், பேசணும், கையால பிடிக்கணும், காலால நடக்கணும், இது போன்ற அமைப்புகள் செயல்கள் அவன் செய்ய வேண்டியிருக்குது. அப்ப அந்த உறுப்புகள் தயாராகக்கூடிய இடம்தான் கண், காது, மூக்கு, வாய், கை, கால், இதெல்லாம் தாயிட வயிறு. இப்ப இங்க மனிதன் சுய விருப்பப்படி ஒன்றுமே செய்யல. அவன் விரும்பின அழகாக ஆகவோ, விரும்பின அலங்கோலமாகவோ, விரும்பின வெள்ளக்காரனாகவோ, விரும்பின கருப்பராகவோ அங்கே ஒரு இடம் ஒன்று கிடையாது. உறுப்புகள் அழகாக அமையவும் முடியாது. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறார்னா அதெல்லாம் ஏற்பாடு தான். கண் பெருசாக இருக்கிறதோ, கண் சிறுசாக அமைகிறதோ, காது பெருசி சிறுசி, இதெல்லாம் அங்கே தன்னுடைய விருப்பப்படி கிடையாது. அப்போ அல்லாஹுத்தால உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹுத்தால முக்தாராக ஆக்கியிருக்கிறான், சுய விருப்பத்தெல்லாம் கொடுத்துருக்கிறான், தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்துருக்கிறான். சாய்ஸ் வேண்டியதை சாய்ஸ் பண்ணலாம், ஆனால் முழுமையாக அல்ல கொடுக்கல. முழுமை என்று சொன்னால் விரும்பின மாதிரி தான் நடக்கலாம். அல்லாஹுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லைன்னு இல்லை. நினைச்சா மோத்தாக அது அவனு தான் முடியாது. முயற்சி செய்யலாம், தற்கொலத்தன் செய்து கொள்றான், அவன் ஆடின தாண்டி சாகல. முயற்சி செஞ்சான், தன்னை கொள்றதுக்கு அல்லாஹ் நாடினான், அவன் மூத்தாடினான். இல்லாட்டி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க. இதே மாதிரி ஒரு மனிதர் பாஸ் ஆகிறதோ, ஃபெயில் ஆகிறதோ, இதே மாதிரி பணக்காரன் ஆகிறதோ, மற்ற அமைப்புகளோ அவன் முயற்சி செய்யலும் ஆகிறது ஆக்காது அல்லாட கையில் இருக்கு. இதே மாதிரி அல்லாஹத்தில் உறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த உறுப்புகளை பாவிக்கிற விதங்களையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான். வஹதைனாகும் நஜுதைன், நாங்கள் ரெண்டு பாதைகளை காட்டி கொடுத்துருக்கிறோம். ஒன்று சொர்க்கத்துடைய பாதை, இன்னும் நரகத்துடைய பாதை. ஒன்று நேரான பாதை, இன்று கோணலான பாதை. ஒன்று நேரானது, இன்று வளைஞ்சது, கோணலானது. இதை நாங்கள் காட்டி கொடுத்துருக்குறோம். அப்ப இதனுடைய முடிவையும் சொல்லியிருக்கிறோம், இது சொர்க்கம் இது நரகம். அப்ப எப்படி பாவிக்கிறோமோ அந்த அடிப்படையில் மனிதன் போய் சேருவான். இந்த கண்ணை பாவிக்கிறதே எல்லாம் நிர்பந்திக்கல, நீ இப்படித்தான் பாவிக்கணும், இப்படி பாவிக்க உன்னால முடியாதுன்னு நல்லா இருக்கல. கண் பார்க்கணும், இது கண்ணுடைய நிர்பந்தம். காதால பார்க்க முடியாது, கண்ணால கேட்க முடியாது, அது வேற. ஆனா கண்ணால பார்க்கறதுக்கு இதை நலவை பார்க்கலும் கெட்டதை பார்க்கவும் மேலும். நலவை பார்க்குறோம், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கடிதையை பார்க்க நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதே மாதிரி நாவு இருக்குது, இதால் பேசணும். ஆனால் பேசுகிற பேச்சு நல்லதாக கெட்டதாக்குறது என்னோட விருப்பத்தெல்லாம் கொடுத்துருக்கோம். நல்லதை பேசி நன்மை அடைய முடியும், தீயதை பேசி எல்லாருடைய கோபத்தை அடைய முடியும். இதே மாதிரி கை இருக்குது, கால் இருக்குது, மற்ற உறுப்புகள் இருக்குது. இதை சுயமாக லவத்தினுக்கு விருப்பத்தை கொடுக்குன்னு எப்படி பாவிக்கிறாயோ அப்படி உன்னுடைய பிரதிபலிப்போல ரிசல்ட்டனை பெற்றுக்கொள்வாய். கண்ணிமிக்க சகோதர பெரியார்களே,
மனிதனுடைய நான்கு கட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு வகையாக இருக்குது. ஒன்றுக்கு தாயின் வயிற்றில் இருந்த வாழ்க்கை, அது நிர்பந்தமான கட்டம். அந்த வாழ்க்கையை வச்சும் கூட மனிதனுடைய சொர்க்க நரகத்துடைய வெற்றி தோல்வியுடைய முடிவு எடுக்கப்பட மாட்டாது. ஒரு மனிதர் கருப்பாக பிறந்தார், நரகத்துக்கு அனுப்புறதில்லை. ஒரு மனிதர் குருடனாக பிறந்தார், நீ ஏன் குருடாக இருந்தால் நரகத்துக்கு போறதில்லை. ஒரு மனிதன் ஊமையாக பிறந்தார் என்று சொல்லி அவருக்கு நரகம் கிடையாது. ஒரு மனிதன் செவிடாக இருந்தது நான் நரகம் போறது கிடையாது. நொண்டியாக இருந்தேன்னு சொல்லி, சொத்தியாக இருந்தேன்னு சொல்லி தோல்வி கிடையாது. மாறாக மனிதனுடைய வெற்றி தோல்வி இந்த உலக வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு. ஏண்டா இஃப்தியார் இங்கே தான் எல்லாம் கொடுத்துருக்கிறான். சுய விருப்பத்தை மனிதன் தேர்ந்தெடுக்கிற எந்த வாழ்க்கையும் அதை வச்சு சொர்க்கம் நரக முடிவாகும், வெற்றி தோல்வியும் முடிவாகும். அப்போ இந்த வாழ்க்கை தான் மெயின். அப்போ மனிதன் அல்லாஹுத்தால உலகத்தில் சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறான்பனால முழுமையாக அவனை விட்டண்ட அடையாளம் கிடையாது, விட்டண்ட அர்த்தம் இல்லை. அதாவது அல்லாஹுத்தால இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இவன் நல்லாடைய கண்ட்ரோல் இல்லை, இவன் விரும்பின மாதிரி இவன் நடக்கலாம்னு அல்ல. அல்லாஹுத்தாலாவுடைய கண்ட்ரோலு கீழே தான் இருக்கிறான். அல்லாஹுத்தால பிடிக்க நாடினா போக முடியாது. அல்லாஹு மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள்னால குறைகள்னால அவங்களை குற்றம் பிடித்தா தண்டிக்க வந்தால் அல்லாவுடைய வேதனை இறங்கிடும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பிற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹுத்தால கிருபையாளன், அருளாளன், ரஹீம், கஃபூர், மன்னிக்கிறவன், அவகாசம் கொடுக்கிறான். அவன் பிடிச்சா இன்னபத்து ஷரபிக்கல ஷதீத், பயங்கரமான பிடின்னு நல்லா சொல்றான். ஃபிரௌனை விட்டு வைக்கல, நம் ரூத முழு ஆட்சி செஞ்ச மன்ன நல்லா விட்டு வைக்கல, காரூனை விட்டு வைக்கல, பெரும்பெரும் அரசாட்சியல் எல்லாம் கவிழ்த்தான், அவங்களால் அழித்தான், கேவலப்படுத்தினான். பிடிக்க வந்தா யாரும் தப்ப முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹுத்தால விட்டு வச்சுக்கிறான், அவகாசம் தாரான், திரும்பிய நேரத்தில் வரணும்னு எதிர்பார்க்கிறான், தௌபா செஞ்சு வரணும், மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் கிருபையாளன். அப்போ அல்லாஹுத்தாலா விருப்பத்தை தந்திரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுதான், நினச்ச மாதிரி பயன்படுத்த கிடையாது. அப்போ உலகத்தில் அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறான். தேர்ந்தெடுக்கும்படி அல்லாஹுத்தாலா நிறைய விஷயங்களை விருப்பத்தை கொடுத்துருக்கிறான். இப்போ மனிதன் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் சிறந்தது என்ன? ஈமான் அமலே சாலிஹ். மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து ஈமான் அமலே சாலிஹ். இது மனிதனுக்கு ஈருலகத்திலும் வெற்றியை கொடுக்கும், கண்ணியத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். யாரெல்லாம் இதை அடைஞ்சாங்களோ உலகத்திலையும் வெற்றி அடைஞ்சாங்க, மறுமையிலையும் வெற்றி அடைவாங்க. யார் இதை அடையிறதற்கும் பாக்கியம் இழந்தாங்களோ, அல்ல பின்னுக்கு ஆயிட்டாங்களோ, அடைய முடியாம போனாங்களோ, அவங்க உலகத்திலே நஷ்டம் அடைஞ்சாங்க, மறுமையிலே நஷ்டம் அடைவாங்க. கண்ணிமிக்க சகோதரர் பெரியார்களே, இன்னைக்கு ஈமான் இருக்குது, எவ்வளோ பெரிய சொத்துண்டா ஈமான் நம்முடைய சுவாலி. இது இல்லாமல் மனிதனுக்கு நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், வெற்றி எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு நாங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு சொத்துண்டு, இது அடைய வேண்டிய ஒரு பொருள். இதை நாங்கள் அடிக்கடி நானும் பேசுகிறேன், நீங்களும் கேட்குறீங்க, நீங்களும் பேசுகிறீங்க, நானும் கேட்குறேன். நிறைய பயான் கெசட்டில் கேட்குறோம், இங்கேயும் கேட்குறோம், வெளியிலும் கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு கைசேதத்துக்குரிய விஷயம் என்னண்டா, இன்னும் நாங்கள் இதுக்கு முதலிடம் கொடுக்கல. இது தேவைன்னு நினைக்கிறோம், இது அடையன்னு நினைக்கிறோம். ஆனால் இது அடைஞ்சாத்தான் எனக்கு வெற்றி, இது அடைஞ்சாத்தான் நான் கண்ணியம் பெறுவேன், இது அடைஞ்சாத்தான் நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன், எனக்கு உயர்வு இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்கு, உலகத்திலேயும் மறுமையிலையும் என்று இதுவரைக்கும் நாங்கள் முடிவெடுக்கல. இன்று வரைக்கும் நாங்கள் அதுக்கு முடிவெடுக்கல. முடிவெடுத்திருந்தா அதுக்குள்ள முயற்சி நாங்கள் செய்வோம். அப்ப இதுவரைக்கும் நாங்க முடிவு எடுக்கல. இதை விட்டு எனக்கு நிம்மதி, சந்தோஷத்துடைய, கண்ணியத்துடைய வழி இல்லை, நாங்க இன்னும் முடிவு எடுக்கல. அப்படி நாங்க முடிவு எடுத்திருந்தோம்னு சொன்னால், நீ நான் தான், நீங்க இருந்தான், நீங்க அந்த செயல் நிரூபிக்கும். நாங்க எடுத்த முடிவு எங்களை செயல ரீதியாக செஞ்சு காட்டும். ஈமான் அமலுக்காக நாங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போம். அதுக்கான குடும்பத்தை விட வேண்டாம் விடுவோம், மனைவி மக்களை விட வேண்டாம் வந்தோம், தொழிலை விட வந்தால் தொழிலை விடுவோம், ஊரை விட வந்தால் ஊரை நாட்டை கூட விடுவோம். இந்த ஈமான் அமலுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் அந்தளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ குர்ஆன் அல்லாஹ் எத்தனை வாக்குறுதிகள் இன்றைக்கு எங்களுக்கு செஞ்சுருக்கிறானோ அனைத்து வாக்குறுதிகளும் ஈமான் மீது தான். இது மிகப்பெரிய சொத்து, இதன் மீது தான் எல்லா வாக்குறுதி. வெற்றி யாருக்கு? கதாஃபலஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு எல்லாம் சொல்றான். கதாஃபலஹல் முஸ்லிமூன். முஸ்லீம்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லல. கண்ணியத்தை சொல்றான் யாருக்கு? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, ரசூலுக்கு சொந்தமானது, மூமின்களுக்கு சொந்தமானது. அதுக்கு அடுத்த ஒரு குரூப் ஒன்று கிடையாது. பெரிய பணக்காரனுக்கு, கோடீஸ்வரனுக்கு கிடையாது, முஸ்லீமுக்கு கூட கிடையாது. அப்ப ஈமானுள்ள சொல்றாங்க, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நபி மூலமாக மூமின்களுக்கு வந்து சேரும்.
இதே மாதிரி உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க கவலைப்படவானம் சஞ்சலப்படவானம் வாந்தும் லாலாவும், நீங்க தான் தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. இன் குந்தும் முஃமினீன், நீங்க மூமின்களாக இருந்தால். ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நீங்க தலை குனிய மாட்டீங்க, அல்லாஹ் உங்களை அப்படி விட மாட்டான், அல்லாஹ் உங்களை தலை நிமிர வைப்பான். இதே மாதிரி அல்லாஹ் சொன்னா, இன்னா லனன்சுரு ருஸுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வயௌம யக்குமுல் அஷ்ஹாத், நாங்கள் நிச்சயமாக ரசூல்மார்களுக்கு உதவி செய்வோம், ஈமான் கொண்ட மக்களுக்கு உதவி செய்வோம், உலகத்திலையும் மறுமையிலையும். அப்ப முஸ்லிம்களுக்கு உதவி செய்வோம் அல்லாஹ் சொல்லல. இதே மாதிரி வக்கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், நாங்கள் முஃமின்களுக்கு ஈடேற்றம் அளிப்போம். பிரச்சனைகள் வாரது ஈமானுக்கு மாற்றம் கிடையாது, சோதனைகள் வாரது ஈமானுக்கு மாற்றம் அல்ல. மூமின்களுக்கும் பிரச்சனை வரும், மூமின்களுக்கும் சோதனை வரும், கஷ்ட துன்பங்கள் வரும், நோய் வரும், எது வந்தாலும் அல்லாஹ் சொல்ல நாங்கள் நிவாரணி கொடுப்போம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லல. இதே மாதிரி ஹுதல்லில் முத்தகின், குர்ஆன் முத்தகின்களுக்கு வழிகாட்டும். அப்போ முத்தகின்கள் யாரு? அல்லதீன பில் கைப், யாரு மறைவான விஷயங்களை ஈமான் கொள்றாங்களோ. ஈமான் ஈமான் எங்க பார்த்தாலும் ஈமான், ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லை. உங்களுக்கு சில நேரத்தில் அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் யார் இந்த ஒரு உணர்வு ஒன்று வரும், ஆனால் பிறகு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆக நிமிக்க சகோதர பிரியார்களே, இன்றைக்கு எங்களுக்குள்ள சகோதரத்துவம் வாரண்டா, ஒற்றுமை வாரண்டாலும் கூட தேவை ஈமான் தான். ஈமான் இல்லாமல் எங்களை ஒற்றுமை ஆக்கிறதுக்கு எந்தக்கும் சக்தி கிடையாது. நான் சொன்னேன் கோவப்படக்கூடாது, தவறாக நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்ல, நான் ஸ்ரீலங்கன், அவர் பாகிஸ்தானி, பங்களாதேஷ், இந்தியன், இந்தோனேஷியன், மலேசியன், ஆப்பிரிக்கன், அரப், இப்படி பிரிவினைகள் தான். இன்னைக்கு இஸ்லாம் தான், முஸ்லீம் தான் சொல்லலாம், வேற காஃபிர் சொல்லலை. அப்போ ஈமான் தான் ஒன்று சேர்க்கும். இன்னைக்கு முஸ்லீம் தான் சொல்லார், நான் அவன், நான் இவன், நீவான். குடும்பம் பிரிக்குது, ஊர் பிரிக்குது, பாச பிரிக்குது, பாசத்தை பிரிக்குது, இதே மாதிரி நாடு பிரிக்குது. அப்போ ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்று இருக்குன்னு அது ஈமானத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் தஆலா சொல்றான் மூமின்கள் எல்லாரும் சகோதரர்கள். அவர் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, என்ன பாச பேசினாலும் சரி, என்ன கலர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தாலும் சரி, சகோதரர்கள். அப்போ ஈமான் தான் மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு ஆயுதம் மனித சமுதாயத்தை ஒன்று சேர்க்கிறதுக்கு. வேற எதுக்கும் சக்தி கிடையாது, மற்றெல்லாம் பிரிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இன்னைக்கு ஆகப்பெரிய தேவை இருக்கு ஈமான் அமைக்கும். ஈமான் அமைஞ்சிட்டுதா ஈமான் சரியாகும், எல்லாம் சரியாகும். ஈமான் அமையலாட்டி எல்லாம் கெட்டு போயிடும். என்ன அமைஞ்சாலும் சரி, அது அமையாது, நிரந்தரமாக இருக்காது. ஆக கண்ணிமிக்க சகோதர பிரியாள், ஆகப்பெரிய தேவை ஈமான் அடையணும். ஈமான் மீது அல்லாவுடைய வெற்றி. ஈமான் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும், சோதனைகள் வரும், நோய் வரும், இது வாரது அவருக்கு ஈமான் நில்லல் அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்ல நான் கொடுக்க மாட்டேன். அதிகமா சோதிக்கிறதே ஈமான்தாரிகளுக்கு தான், பிரச்சனை அதிகமா வாரது ஈமான்தாரிகளுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷத்து நாசி பலாஅன் அல் அம்பியா ஃபலம் சல் ஃபலம் சல். ஆக கூடுதலாக சோதிக்கப்படுறவங்க பிரச்சனை வர்றது நபிமார்களுக்கு தான். அதுக்கு பிறகு யார் நபிக்கு நெருக்கமாக இருக்கணும் அவங்களுக்கு, அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு. அப்பிரச்சனை வாரது என்பது ஈமானுக்கு மாத்தமல்ல, எல்லா இடத்துல கோபம் அடையாளம் அல்ல. பிரச்சனைகளை கொடுப்போம், அதே நேரத்தில் ஈடேற்றம் நாங்கள் தான் கொடுப்போம். ஈமான் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் ஈடேற்றத்துக்கு எந்த வாக்குறுதியும் கிடையாது. கதாடிக்கு நஞ்சு நுஞ்சில் மீனி, இது ஈமானுடையவங்களுக்கு தான். ஈமான் இல்லாதவங்களுக்கு எல்லாருடைய வாக்குறுதி இல்லை. ஈடேற்றம் பிரச்சனை வரும், ஈடேற்றம் கிடைக்காது. அந்த பிரச்சனை நிவாரணம் தெரியாமல் தற்கொலை கூட செஞ்சு கொள்றாங்க, எங்கெங்கேயோ போறாங்க, ஷிருக்கின் பக்கம் போறாங்க, குஃப்ரின் பக்கம் போறாங்க. ஈமானுடையவங்க அங்கே போ தேவையில் அல்லாவே பிரச்சனை நீக்கிடுவாங்க. அப்போ அல்லாவுடைய உதவி, நிம்மதி, சந்தோஷம், தலை நிமிர்ந்து வாழ்றது, ஆட்சி கூட அல்லாஹ் சொல்ல நாங்கள் மூமின்களுக்கு கொடுப்போம். வாதல்லாஹுல்லதி நாமுனு மின்கும் வாமில் ஸ்வாலிஹாத்தில் ஐஸ்தஹ்லி ஃபன்னஹும் ஃபில்லார் கமஸ்தஹ்ல ஃபல்லதின் மின் கபலிஹிம். ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உலகத்தில் ஹலீஃபா ஆக்குவோம், ஆட்சியை கொடுப்போம். ஆட்சிண்டா ஜனாதிபதி ஆக்குறதல்ல, கவர்னர் ஆக்குறதல்ல, மரக மக்களோட உள்ளங்கள் மீது ஆட்சி செய்வாங்க. அரசர்கள் இவங்களோட மஷூரா படி நடப்பாங்க, ஆட்சியாளர் இவங்க சொல்லத்தை கேட்டு போவாங்க. இவர் ஏழைதான், கோடீஸ்வரன் இவருடைய பேச்சு கேட்டு நடப்பார். இதுதான் உண்மையான ஆட்சி, அல்லாஹ் கொடுப்பான். இப்ராஹிம் ரதஹம் ரஹமத்துல் அலை பல்க் நாட்டுடைய ஆட்சியை விட்டுட்டு போனாங்க. அந்த நாட்டு மக்கள் அவங்க இழந்து கவலைப்பட்டாங்க. அவர் அல்லாவுடைய நேசத்தை நாடி போனார். அந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு அரசன் கிடைக்கல, தேடி போகிறாங்க. ராத்தோரத்தில்
துடுப்பு தச்சு கொண்டிருக்கிறாங்க கிழிஞ்ச தன்னோட ஜிப்பாவை. அந்த நேரத்தில் பார்த்து இவங்க வராங்க மந்திரிமாரெல்லாம். சொன்னாங்க அரசரே, நீங்க எவ்வளோ பெரிய ஆள், நீங்க ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எத்தனை பேர் இதெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்கு ஆக்கள் இருந்தாங்க, நீங்கள் அந்த ஆட்சியை விட்டு போட்டு வந்து இங்கே வந்து தன்னுடைய ஜிப்பாவை தச்சு கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் வாங்க வந்து ஆட்சியை பொறுப்படுங்க. இப்ராஹிம் அதிஸ்லாமத்தில் ஒன்றும் சொல்லலை. அந்த தான் தச்சு கொண்டிருந்த ஊசி எடுத்து தண்ணியில் போட்டாங்க, பக்கத்தில் குளம் அல்லது கடலோர மலை குளம் தூக்கி போட்டாங்க. போட்டுன்னு சொன்னாங்க மீன்களை என்னுடைய ஊசியை கொண்டு வாங்க. சொன்ன உடனே எல்லா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களும் தலையை வெளியே கொண்டு வந்துச்சு, வெளியே போட்டுக்கொண்டு ஊசி எடுத்துகிட்டு வந்தது. ஒரு மீனுடைய வாயில் ஊசி இருந்துச்சு, எல்லா மீன் வெளியே வந்துட்டு. இப்ராஹிம் அதிஸ்லாமத்தில் சொன்னாங்க, நான் உங்களை மீது செஞ்ச ஆட்சி இருக்குதே அது மக்கள் மீது மட்டும்தான். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவுக்கு அதை விட்டுட்டு வந்தேன், நல்லாவுக்கு இன்றைக்கு எனக்கு உயிரினங்கள் மீது கூட எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாங்க, மனிதன் அல்லாத படைப்பினங்கள் மீது என்னுடைய ஆட்சி இன்றைக்கு செல்லுபடி ஆகுது. அப்போ உண்மையான ஆட்சி இதை தான் நல்லா கொடுப்பேன், மக்களுடைய உள்ளங்கள் மீது நிம்மதியை, இவங்கள் மீது கண்ணியத்தை அல்லா போடுவான், இவங்களோட பேச்சை கேட்டு மக்கள் நடப்பாங்க. இது ஈமான் உள்ளவருக்கு தான், இல்லாட்டி ஜனாதிபதி தான் முழுலாத்துடைய மன்னனாக கொடுப்பான், மக்கள் ஏசிட்டு போய் இந்த நாயால் நாட்டுக்கே பிரச்சனை, இவனால் பிரச்சனை, இவனால் நிம்மதி, இவனால் மழை பெய்யதில்லை, நிம்மதி இல்லை. உண்மைமை தான், நல்லடியார்களால் மழை பொழியும், பாவிகளால் மழை தடுக்கப்படும். அப்போ ஈமான் உடையவங்க தான் நல்லடியார்கள், அந்த பாக்கியம் இருந்து அல்லாஹத்தில் அவங்கள வச்சு முழுலகத்தை நடத்தாட்டுவான். ஆக கண்ணிமிக்க சோதர பெரியார்களே, இதனால இன்றைக்கு இந்த ஈமானை நாங்கள் வளர்க்கணும். ஈமான் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று இருக்குது பார்த்து நம்புறது, அல்லாஹுடைய குதிரத்தை அல்லாஹத்தில் காட்டி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க, பார்த்து கொஞ்சம் லேசாக விளங்கி கொள்ளு, இன்னும் சில அல்லாவுடைய குதிரத்து இருக்குது அதை பார்த்து விளங்கியல, அதில் கேட்டு தான் விளங்கணும். அது எப்படி, உதாரணம் பார்த்து விளங்கக்கூடிய எல்லாருடைய குதிரத்திற்கு மாம் பழத்திலிருந்து மாமரம், அதிலிருந்து மாம் பழங்கள் வாரது, இது இருக்குது, இது உள்ளுக்கு இருக்குது, எல்லாருடைய குதிரத்தை அது மாம்பழத்திலும் தானாக வாரதில்லை. அவர் விதையை போடுறோம், அதிலிருந்து மரம் வருது, அதிலிருந்து பழங்கள் வருது, அதை மரம் இன்னொரு விதை எடுத்து போடுறோம், அதிலிருந்து மரம் வருது, பழங்கள் வருது, இது எல்லாருடைய குதிரை. எல்லா நாட்டினா ஒரு பழத்தை அப்படி விதைய முளைக்காம செய்ய முடியும், தானியத்தை முளைக்காம செய்ய முடியும், ஒரு விதையிலிருந்து எல்லாத்தோட 700 தானியங்களை வெளியாக அவசியம் இருக்குது, அதை கண்ணால பார்த்து விளங்க முடியாது, அதை அறிவின் மூலமாக கேட்டு விளங்கி நாங்க உண்டாக்க வேண்டிய விளங்க வேண்டிய அல்லாஹ்வுடைய குதிரத்தும் இருக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு என்ன வழி செஞ்சிருக்கிறான், அல்லாஹால அதுக்கு குர்ஆன் இறக்கியிருக்கிறான், முந்தைய வேதங்கள் இறக்கினான், அதை விளங்கப்படுத்துறதுக்கு நபிமார்கள்லாம் அனுப்பினான். இவங்க வந்து அல்லாஹ் குர்ஆனில் முந்தைய வேதங்கள் சொன்ன விஷயத்தை அந்த நபிமார்கள் விளங்கப்படுத்தினாங்க. சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, கபருடைய வேதனை ஒன்று இருக்குது, நன்மை செஞ்சால் கூலி கிடைக்கும், பாவம் செஞ்சால் தண்டனை கிடைக்கும், மீசான் சிராத், இதெல்லாம் பார்க்க முடியாத விஷயங்கள். கதை ஜாக்கும் பசாயிரும் ரப்பிக்கும், அல்லாவுடைய புறத்திருந்த ஆதாரங்கள் வந்திருக்கு உங்களுக்கும், அலைஹா, யார் இதை பார்த்து விளங்குறாங்களோ, பார்த்துனா கேட்டு உள்ளத்தால் விளங்குறாங்களோ அதுக்கு தான் லாபம், யார் இதை பற்றி கண்ணை மூடிக்கொண்டு கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ அல்லாஹால குர்ஆன் ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் ஒன்று இருக்குது பார்த்து விளங்குறது, அதுக்கு பெரிய அறிவு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வாராரு சொல்லார், இது என்ன தந்தை, ஓகே ஏற்றுக்கொள்கிறோம், இதை பற்றி பெரிய ஆராய்ஞ்சி கொண்டிருக்கணும் அவசியம் இல்லை, இதுக்கு பெரிய படிப்பு படிச்சு கொண்டு தேவையில்லை. தண்ணீர்னு சொல்கிறாங்க, தண்ணியால் தாகம் தீருன்னு, இதை பெரிய விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை அறியறதுக்கு யக்கீனுடைய அமைப்பில் கொண்டு போகிறதுக்கு அது பெரிய ஒரு முயற்சி ஒன்று தேவை. அது அலி ரதி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி எந்த அளவுக்கு ரசூலாட்டின் கேட்டிருக்கிறோம்னு சொன்னாலும் அவங்க சொல்லிக்கிறாங்கண்டா, கண்ணுகமா ராய லைன், அது ரெண்டுங்களை கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நம்பிக்கை வந்துட்டுது. இப்போ அல்லாஹும் எங்கள்கிட்ட இந்த விரும்புகிறது, எங்களுடைய நம்பிக்கை இருக்குது யக்கீனுடைய ரூபத்தில் மாறணும், எப்படின்னா கண்ணால் பார்க்குற மாதிரி நம்பிக்கை வரணும். ஏழ்மொழி யக்கீன், அது அடிக்கடி அதை பற்றி பேசி கேட்டு சிந்திச்சு உண்டாக்கக்கூடிய ஒன்று தான், அது கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறதால் உண்டாகாது. அதனால சொல்ல ஒவ்வொரு சாட்டர்டே பயான், ஜுமேராத்திரி பயானில், இதே மாதிரி ஜும்மா பயானில், மஹல்லா வேலை பயானில், கஷ்டில், எங்களை உட்காரக்கூடிய இடங்களில், இதெல்லாம் அதிகமாக நாங்கள் அதை பற்றி ஈமானை பற்றி பேசணும். ஏன்னா மறைவான விஷயங்கள், இதை நம்பிக்கை வரணும், அடிக்கடி பேசணும், கேட்கணும், வேறு வழி கிடையாது, காட்டி ஏலாது.
ஆகமிக சகோதர பெரியார்களே தெய்வானுடைய விஷயங்கள் இருக்குதே இது கண்ணால பார்த்து நம்பக்கூடிய விஷயங்கள் அல்ல கண்ணால பார்த்து வாழ்றதுக்கு பேர் ஈமானும் கிடையாது ஈமானால பில் கைப் தான் மறைமுகமான விஷயத்தை நம்புறே தான் அதுக்கு நாங்க தமிழ்ல நம்பிக்கைன்னு சொல்லி கொண்டாலும் ஒன்றை நம்புறத அது ஈமான் அல்ல ஈமான் சொல்றது கண்ணால பார்க்காத விஷயங்களை நம்புறது கண்ணால பார்க்காத எப்படி நம்புறோம்னா கண்ணால பார்த்த மாதிரி நம்பணும் சிங்களத்துல தமிழ்ல உருதுல இதே மாதிரி இங்கிலீஷ்ல வேண்டிய பாசல் அல்லாஹ் தன்னை பத்தி எழுதி வானத்துல காட்டுறது அல்லாஹ்க்கு சிரமமான விஷயம் அல்ல அல்லாஹ் கேளும் ஆனா அல்லாஹ் செய்யறேன் இல்ல செய்ய மாட்டான் என்ற அப்படி அல்ல ஈமான படிக்கிறது ஈமான படிக்கிறதை கேட்கிறதை பேசுறது மூலமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினை செஞ்சாங்க சந்திரன் ரெண்டாக பிளந்துச்சு மஷ்ரிக்கில் ஒரு துண்டு மக்ரிபில் ஒரு துண்டு அதை பார்த்து கூட ஈமான் கொள்ளலே சூனியக்காரன் சொல்லிட்டு போனாங்க இதே மாதிரி எத்தனையோ அத்தாட்சியில காட்டினாங்க இவன் சூனியக்காரன் சொல்லிட்டு போனாங்க அதுல ஈமான் வராது ஈமான் வந்து ஹஜரத் அபூபக்கர் உருவாகினாங்க ஹஜரத் உமர் ஹஜரத் உஸ்மான் ஹஜரத் அலி இதே மாதிரி மத்த எல்லா சஹாபாக்களும் எப்படி உருவாகினாங்க பார்த்து அல்ல கேட்டு ரசூல்லாட பேச்சு கேட்டு நம்பினாங்க அவங்க புத்தியே பாவிக்கல ரசூல்லா சொன்னாங்களா உண்மைதான் அல்லாஹ் சொன்னா உண்மைதான் இதான் ஈமான் இப்ப இதை படிக்கிறேன்னு சொன்னால் இது நாங்க சும்மா இருந்து படிக்கல இப்ப சிலவங்க சொல்லல நாங்க ஒவ்வொரு கிழமையும் சாட்டர்டே நைட்டு ஜும்மாண்டு மத்த நேரத்துக்கு வந்து பயானு கேட்டு என்ன பிற வெறும் பேச்சு தானே இந்த பேச்சு தான் ஈமான் உண்டாக்கும் வேற வழி கிடையாது இங்க வந்து டிவியை போட்டு காட்டி வேற வழி இல்லை அப்படி படிக்கலாது ஈமான படிக்கிறது ஈமானுடைய பேச்சுக்கள் மூலமாக பேசணும் கேட்கணும் அந்த வழி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிச்சாங்க இது இன்டர்நெட்லயோ வேற வழியில படிக்கிறதல்ல எவ்வளோ பேசுறோமோ கேட்குறோமோ அந்த அளவுக்கு ஈமான் வருவாங்க இதுக்கு தேவை எனக்கு கால நேரங்கள் நாங்கள் ஒதுக்கணும் எங்களோட உடலை எடுத்துட்டு வரணும் பொருளை செலவழிக்கணும் பியம்பாலிக்கும் வாம் புசிக்கும் பியம்பாலிகும் வாம் புசிகும் எங்கெல்லாம் எல்லாம் சொல்லானா மூமின்கள் நல்லாடைய பாதையில எடுத்துட்டு போகணும் தன் உடலை பொருளை இது இல்லாம வேற வழியில ஈமான் அடையவே முடியாது உடல் பொருளை கொடுக்காம தயாராகும் இன்ஷால்லா வேற எந்த வழியும் இல்லை இன்ஷால்லா உடல் பொருளை நாங்கள் எல்லாரும் தீனுக்காண்டு எவ்வளவு எடுத்துட்டு போறோமோ